இந்த இனிமா கப் அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றி தரப்போகிற அற்புத சாதனம். இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு டப்பா மாதிரி இருக்கும். கப்பு இந்த கழிவறையெல்லாம் கப்பில் தண்ணி மண்டு ஊற்றுவோம், குளிக்கிறதுக்கு கப்பு வச்சுக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு கப் மாதிரி தெரியும். இந்த சாதனம் எப்படி நமக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இது ஒரு கப்போட விலை இங்கே வந்து நிர்ணயம் செஞ்சு விற்கிறாங்க, வாங்கிக்கோங்க இந்த கப்பு. இந்த கப்பில் தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும், வழிஞ்சு ஓடி வரும். இது ஃபுல்லாக அந்த கப்பில் தண்ணி ஊற்றிடணும். இது வந்து தனியாக நாசில் கொடுத்துருப்பாங்க. இந்த நுனிப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆசன வாயு உள்ள சொருகிற மாதிரி இருக்கும். இது ஆசன வாயு உள்ள சொருகணும். இதை பிளாஸ்டிக்கில் தயாரிக்கப்பட்டது, ரொம்ப அற்புதமான அறிவு மிகுந்த சாதனம். மகாத்மா காந்தி ரொம்ப அற்புதமாக இது போல் இயற்கை முறைகளை கடைபிடிச்சிருக்கிறாரு. வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்தில் கவிஞர் கண்ணதாசன் இனிமா அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு இந்த இனிமா கப்பை பற்றி ரொம்ப பாராட்டி அவருடைய சொந்த சுயசரிதை புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. நிறைய அறிஞர்கள் கடைபிடிக்கிறாங்க, நீங்களும் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க முடியும். உங்கள் எல்லா வியாதிகளும் குணமாகிறதுக்கு ஸ்டெப் ஒன்றே இது தான். இது செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும். நம்மளுடைய குடல் சுத்தம் தான் நம்மளுடைய உடல் சுத்தம். இனிமா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய தண்ணி ஏற்றணும். தண்ணி ஏற்றிட்டு இதை இப்படி மாட்டிடுங்க. இதை மாட்டிட்டிங்கன்னா இந்த கப்பு வந்து 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பை பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக பயன்படுத்த முடியும். தண்ணி இதில் பிடிச்சிட்டு இப்படி தலைக்கு மேலே தூக்கிக்கணும். இந்த நுனிப்பகுதி நாசில் இருக்கு பாருங்கள், இது என்ன பண்ணணும், ஆசன வாயில் சொருகி வரணும். சில பேருக்கு ஆசன வாயில் இது உள்ளே போகாது, எல்லாருக்கும் பெரும்பாலும் போகும், சில பேருக்கு போகாது. அவங்க மட்டும் என்ன பண்ணணும், நுனியில் வந்து நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் லேசாக தடவிக்கலாம். நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ தடனா என்ன ஆகும்னா ஆசன வாயுக்குள்ள நல்லா வலிக்கிட்டு போயிடும். இவ்வளவு நீளம் இருக்குல்ல, இந்த 3 இன்ச் நீளம் இவ்வளோ நீளத்துக்கு உள்ளே நல்லாவே போகும். சில பேர் வலிக்குமோனு பயப்படுவீங்க, வலிக்கலாம் வலிக்காது. ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளவு அற்புதமானதுன்னு. இந்த தண்ணியை தலைக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு ஆசன வாயில் அப்படி சொருகிட்டிங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் வடிஞ்சு என்னாகும், அப்படியே மலக்குடலில் ஏறிடும். இந்த கப்பால் 1 கப்பு தண்ணி ஏற்றலாம், 2 கப்பு ஏற்றலாம், சில பேர் 3 கப்பு ஏற்றினவங்க இருக்காங்க, 4 கப்பு ஏற்றினவங்க இருக்கிறாங்க. 3 கப்போ 2 கப்போ 1 கப்போ உங்கள் இஷ்டத்துக்கு தண்ணி ஏற்றுங்க. தண்ணி ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ரைட் சைடு படுத்துருக்கணும், ஒரு 5 நிமிஷம் லெஃப்ட் சைடு படுத்துருக்கணும், அப்புறம் மல்லாக்க ஒரு 10 நிமிஷம் படுத்துருக்கணும், அரை மணி நேரம் கூட இருங்க, ரொம்ப நல்லது. என்ன ஆகும்னா இந்த தண்ணி உள்ளே ஏற்றிட்டிங்கல்ல, ஏற்றின தண்ணியோடு போய் படுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஏரியா இருக்குல்ல பா சைஸில், இந்த ஏரியாவில் தான் இந்த மலம் தேங்கி கிடக்கும். இந்த ஏரியாவெலாம் தேங்கி கிடக்கும், இதுதான் பெருங்குடல்னு பேர். இதில் என்ன ஆகும், அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுவர்லெலாம் இருக்கக்கூடிய மலத்தையெல்லாம் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து மலம் வருவது போல உணர்வு இருக்கும். கழிவறைக்கு போய் போனீங்கன்னா உள்ளே உள்ளதெல்லாம் கலக்கிக்கிட்டு கசடுகள்லாம் அத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய எல்லா கசடுகளும் கலக்கி வெளியில் வந்துடும். ஒரு நாளைக்கு 1 தடவை அல்லது 2 தடவை ஆரம்பத்தில் எடுக்க பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டே இருங்க. டெய்லி எடுத்தால் எதுவும் பிரச்சனையானு கேட்குறாங்க நிறைய பேர். டெய்லி வாய்க்கு பிடிச்சா பிரச்சனையா, இது வரைக்கும் வாய்க்கு பிடிச்சிங்களே சாப்பிட்டு எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி டெய்லி இதனால் மலக்குடலை கொப்பளிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 வருஷம் 10 வருஷமாக தொடர்ந்து எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்னங்கய்யா, சூப்பர் சூப்பர், அற்புதமாக சொன்னீங்க. வீட்டில் உள்ள கழிவறையை கழுவுற மாதிரி வயிற்ற டெய்லி கழுவி கழுவி நம்ம சுத்தம் பண்ணணும். வாரத்துக்கு 1 தடவை எடுத்துக்கலாம், ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் டெய்லி எடுங்கன்னே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு இனிமேல் வியாதிகளை குணப்படுத்தி அற்புதமாக நீங்கள் வாழ போகிறீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் இதை தினசரியே எடுங்க. காலை நேரங்களில் தண்ணியை உள்ளே ஏற்றிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க படுத்து. குழந்தைங்களுக்கு 3 வயசுக்கு மேலே தாராளமாக கொடுக்கலாம், இளம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு பொறுமையும் அனுபவமும் பக்குவமும் இருக்கும் பட்சத்தில் கொடுக்கலாம். 2 மாதம் 3 மாதம் குழந்தைகள்லாம் கொடுக்கலாம். பிறந்த குழந்தைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க இனிமா, கொடுத்த வரலாறுகள் உண்டு. அனுபவம் வேணும். அனுபவம்னா என்னவா குழந்தைகளுக்கு கொடுப்பீங்க? அவ்வளோதான். இந்த தண்ணி, ஆமாம், இந்த தண்ணி அகிம்சையாக உள்ளே போணுச்சுன்னா சந்தோஷமா. இந்த தண்ணி அகிம்சையாக உள்ளே போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னம்மா இருக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். அகிம்சையாக அந்த தண்ணி உள்ளே போணுச்சுன்னா உள்ளே போய் ஊறி எல்லாம் கலக்கி வெளியில் கொண்டுட்டு வரோம். இது நம்ம டெய்லி இது செஞ்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெளியில் வந்துடும். உள்ளே மலம் தேங்கி உடம்பு நாறுது இல்லை அதெல்லாம் சரியாக போயிடும். வேர்வை நாத்தம் உடம்புக்கு இருக்கவே இருக்காது. சகல விதமான குடல் பிரச்சனைகளும் பூச்சி தொந்தரவுகளும் சரியாகும். மலச்சிக்கல் சரியாகும். டர்ரு டர்னு சவுண்ட் வருது இல்லை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மலத்தை நிறைய தேக்கிறதுனால, மலம் தேக்கும் பொழுது மலத்தை தேக்கி வைக்கிற காரணத்தினால என்ன ஆகும்னா நிறைய ஏர் வெளியில் வரும். அப்புறம் கேஸ் ட்ரபிள் சொல்லுவாங்க, நிறைய ஏர் வந்து வயிற்றுலேயே லாக் ஆகிக்கணும், வயிற்றில் கேஸ் உருவாகும், அது எல்லாம் சரியாகும். மலச்சிக்கல் தான் மனச்சிக்கல்.
இந்த தண்ணி ஏற்றும் போதே சில பேருக்கு என்ன ஆயிரும், முதல் முறை ஏற்றுவாங்க, ஏற்றினோடனே தண்ணி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது இருக்கட்டும், அப்படி ஒன்றும் தப்பு இல்லை, இருக்குதுண்ணா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா மலம் வந்து ரொம்ப தேங்கி கட்டி கட்டியாக வந்து மழை வாயில் இங்கே வாசல்லையே இருந்துச்சுன்னா தண்ணி ஏறவே ஏறாது, அது ஊறினதுக்கப்புறம் தான் அடுத்த தண்ணி ஏறும். அதனால் ஆரம்பத்தில் தண்ணி ஏறும்போது சில பேருக்கு உடனே வர்ற மாதிரி இருக்கும், உடனே வந்தால் உடனே போயிட்டு திரும்ப திரும்ப தண்ணி ஏற்றுங்க, மீண்டும் மீண்டும் தண்ணி ஏற்றுங்க. சில பேர் ஒரு தடவை ஒரு கப்பு ஏற்றுறாங்க, ஏற்றிட்டு விட்டுறாங்க, அப்படி இல்லை, ஒரு தடவை ஏற்றிட்டு வெளியாயிருச்சுன்னா திரும்ப ரெண்டாவது முறை ஏற்றணும், மூணாவது முறை ஏற்றணும், நாலாவது முறை ஏற்றணும், இப்படி ஏற்றி ஏற்றி பழகுங்க. பழக பழக தான் எதுவுமே வரும், எடுத்த உடனே எல்லாம் வராது. ஒரு ரெண்டு மூணு கப்பாவது தண்ணி ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் போய் படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறமா வந்தால் தான் வருவது போல் ஒரு உணர்வு இருக்கும் பட்சத்திலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணினீங்கன்னா தான் அது முழுவதும் ஊறி எல்லாம் வெளியில் வரும். அதனால் டெய்லி மலக்குடல் கழுவுறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கியே ஆகணும். இது மலக்குடல் கழுவுறதுக்கான அற்புத சாதனம், இந்த சாதனத்தை பயன்படுத்துங்க.